அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு இப்ப பிக் பாஸ் பைவ் எப்படி பார்க்கறீங்க அவருடைய வருமானத்திற்காக செய்யக்கூடியவர் அது அதை பண்றாரு தொடர்ச்சியாக பண்றாரு உடைய அடிப்படையே நம்ம எதிர்க்கிறோம் அது என்ன வந்து இயல்பாக ஒரு ஒரு முப்பது பேர் நீங்கள் ஒன்றா விட்டிங்கன்னா கூட சண்டைகள்லாம் வராது இவங்க வந்து அந்த சண்டை வருவதற்கான அத்தனை காரணிகளையும் செய்வாங்க உங்களுக்கு கெட்ட கெட்டவார்த்தை திட்டணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் ஒரு கேள்வி வச்சு இவர்தான் எனக்கு கெட்ட வார்த்தை திட்டணும் என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சண்டே வந்து தூ தூண்டி விட்றீங்க இதுக்கு நீங்கள் பேசாமல் டப்ளியூட்யூ டபுள்யூட்யூஎஃப் மாதிரி ஆளு விட்டு வந்து அடிச்சிட்டு அவன் அடிச்சுட்டு சாவறானோ அடிச்சுட்டு சாவங்கடான்னு போட்டால் அதுவும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ இது சண்டையை உருவாக்கி விட்டு சண்டே உருவாக்கி விட்டு இது என்ன ஆகுதுன்னா உளவியல் ரீதியாக மனிதர்கள் வந்து மனிதன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மனிதன் அப்படி இருக்கும் பொழுது உளவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அம்பலப்படுத்துகிறேன் பண்ணுறேங்கும் பொழுது இது குடும்பம் சார்ந்த விஷயங்களை நிறைய பேர்த்துக்கு குழப்பத்தை உருவாக்கும் ஓ இந்த தான் அப்படி அவங்க பண்ணுறாங்களோ நான் இயல்பாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது கூட குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே என்ன தோணும்னா ஓ இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கும் அதுக்கு முன்னாடி அதனால தான் அந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு நாசமாக போகிறாங்கன்னா காரணம் என்ன இந்த நாடகத்துக்குள்ளெலாம் பார்த்திங்கன்னா மாமியார் வந்து பால் கொடுப்பாங்க இந்த பால் ஏதாவது கலந்துருக்கும் அதை குடிச்சிட்டு அந்த குழந்தை கற்பம் களைஞ்சிரும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ இதை பார்க்குற என்ன மருமகளுக்குலாம் இப்போ இயல்பு வாழ்க்கையில் எனக்கு மாமியார் பால் கொடுத்தாவே டவுட் வரும் என்னடா இது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இது தவறான ஒரு சிந்தனை உருவாக்குறது அதே போல் பிக் பாஸுங்கிறது ஒரு தவறான விஷயத்தை வந்து தொடர்ந்து சமூகத்துக்குள்ளே இது பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கு அவர்ச்சி நடிகைகள் நிறைய பேர் உள்ளே வருவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை அங்கே ஒரு காதல் அங்கே ஒரு சண்டை கோபம் அங்கே ஒருத்தர் தகப்பன் கேரக்டர் ஒருத்தர் வந்து இது பொண்ணு மாதிரி என் பையன் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இது ரொட்டினாக இருக்கு அதே மாதிரி தான் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் அதில் மக்களே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக ஒதுங்கி வராங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பாஸ்க்கு இருந்த கிரேஸ் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு பாஸில் ஃபேமஸ் ஆனவங்களுடைய ரீச்சுக்கும் அடுத்தடுத்து பிக் பிக்பாஸில் வந்தவங்களுடைய ரீச்சும் குறைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்போ மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு நடத்தும் அது கொஞ்சம் நாளைக்கு அவர் அவரோட வருமானத்துக்காக நடிக்கிறாரு நடிச்சுட்டு போட்டுமே நீங்கள் மக்கள் நீதி வைத்து மறந்துட்டேன் நான் ஏன்னா எதுவுமே அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியல மறந்துட்டு நீங்க சொல்லிதான் எனக்கு ஞாபகம் வருது மக்கள் நீதிமயம் கட்சி இருக்குன்னே தெரியாது தெரியலையே ஏன்னா என்ன நடந்துச்சு இப்ப அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே தெரியல அவங்க இருந்து வேணா ரெண்டு பேர் வந்துட்டு திமுக சேர்ந்தாங்க அது மட்டும் அதுதான் தகவல் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல ஏன் மக்கள் நீதி மயத்தை பத்தி நான் உங்ககிட்ட கேக்குறேன்னா சமீபத்தில் ஒரு பிரபல வார இதழ் வந்து ஒரு கட்டுரை எழுதிருந்தாங்க மக்கள் நீதி மையத்தின் சமீபத்திய ஒரு பொதுக்குழு செயற்குழு அவங்க கூடி பேசுனதுல வந்து நாம் தமிழர் கட்சி சீமானோடு இணைந்து நாம வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு அந்த கட்சியில இருந்த சிலர் பேசியதாக அந்த பிரபல வார இதழ் வந்து எழுதியிருந்தாங்க அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க போறதாகவும் சொல்றாங்க ஏன்னா தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்கிறார் நிறைய முரண் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவர் அப்படி போகக்கூடாதுன்னு பல இடங்களில் நீங்க வருத்தமா சீமானை பற்றி பதிவு பண்றீங்க அதனால நான் வந்து மக்கள் நீதி மையம் சீமானோடு அந்த மேக்சிமம் அதெல்லாம் நடக்காது மேபி அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசை இருக்கலாம் நாம் தமிழர் சைட்ல இருந்து அதுக்கான ஒரு இருக்கிறது தெரியல மேக்சிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை நான் தமிழரா உங்க வீட்டுக்கே வந்து பாக்குறேன்னு கமலை போய் நேரில் வீட்டுக்கு போய் பார்த்தவர் இல்ல இல்ல அவர் அதெல்லாம் விமர்சிச்சிருக்கோம் முன்னாடி நம்ம விமர்சிச்சிருக்கோம் அவர் வந்து பாக்கிறேன் அது என்னன்னா கமலஹாசன் அவர் தான் வந்து சந்திக்கிறதா இருந்தாரு அவர் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் போய் சந்திச்சாரு அப்பவே வந்துட்டு இவர் மட்டும் இவர் சந்திக்கிறேன்னு பேசுதான் இந்த அலுவலகத்துல சந்திப்பதாகத்தான் அது ஒரு தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனா திடீர்னு என்ன பண்ணாரு இவர் போய் டக்குன்னு போயிட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாரு அதவே நாங்கெல்லாம் விமர்சிச்சிருந்தோம் ஏன்னா வந்து எல்லா அரசியல்வாதிகளும் அவர் நேரடியாக வந்து சந்திக்கும் போது நீங்க அரசியல் ரீதியாக கமலஹாசனுக்கு மூத்தவர் நீங்க நீங்க அவர் சினிமா நடிகர் அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவர் உங்களுக்கு மூத்தவரா இருக்கலாம் அரசியல் அடிப்படையில பாக்கும்போது அவருக்கு முன்னாகவே நீங்க வந்து பொதுவாழ்வுக்கு வந்தவர் அப்படிங்கும்போது உங்களை வந்து சந்திச்சுட்டு போகிறது தான் சரியா இருக்கும் அது அது அப்படி இருந்துருந்துச்சினா என்ன ஆயிருக்கும் சீமான் அவருடைய இமேஜ் கரெக்டாக இருந்திருக்கும் யாருமே வந்து கமலஹாசன் வீட்டுல போய் சந்திக்கல இவர் போய்ட்டு டக்குன்னு அது மரியாதையா இருக்காது அப்படின்ட்டு போய் போனார் அப்போ அதெல்லாம் நாங்கள் உடன்படலாம் ஒரு தமிழர் இந்த மண்ணை வீரர்ஸ் எல்லாம் அப்போவே வந்து கடுமையாக விமர்சிச்சிருப்பாரு அப்புறம் போய் தமிழர்னு அவருக்கு முத்திரையெல்லாம் குத்திட்டு ஆமாம் இந்த மண்ணை சார்ந்தவர் அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் விமர்சித்தோம் ஸோ அது இருக்கு அப்ப அந்த நிலைப்பாட்டில் வந்து அவங்க கண்டிப்பா கண்டினியூவாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அதே அவங்க செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு இருக்க நல்ல பேர் அடி வாங்கும் கண்டிப்பா அடி வாங்கும் அதனால அவங்க செய்ய மாட்டாங்க அது நடக்காதுன்றீங்க நடக்காதுங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது அது அவங்களுடைய விதி ஆயிரம் கோடியில் நான் அதிகாரத்துக்கு வந்தால் பிரபாகரனுக்காக படம் எடுப்பேன்னு சீமான் சொல்கிறாரு பெரியாருக்கு நூறு கோடியில் அவங்க திரு வீரமணி அவர்களுடைய அவங்க ட்ரஸ்டில் இருந்து தான் பணம் ஒதுக்குறாங்க சரி அது எப்படி இது வந்து பண திமுரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட இயக்கம்ங்கிறதே ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலை மறுப்பாளர்கள் அவங்க சரி ஏன்னா வந்து சாமிக்கு சிலை இருக்கிறதெல்லாம் விமர்சித்தவங்க ஒரு சிலை என்பது ஒரு கல் கல்லுக்கு போய் நீங்கள் மாலை போகிறதுனால என்ன வந்துடப்போகுது மனிதன் செத்தா செத்தது தான் போனோம் போனோம் தான் நீங்கள் வந்து அவருக்கு வந்து சமாதிப்பது வந்து முட்டாள்தனம் அது அறிவு அறிவித்தனம் இப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு பகுத்தறிவு வாதம் பேசியவர்கள் பகுத்தறிவு வாதிகளுக்கு நூறு நூற்றி முப்பத்தஞ்சு அடியில் ஒரு சிலை தேவைப்படுது அப்படின்னா அந்த பகுத்தறிவு செத்து போய் மண்ணோட மண்ணை புதஞ்சு போச்சுங்கிறது தான் காட்டுது அது எனக்கு அந்த சிலை வர்றதுல ரொம்பவே நான் வரவேற்கிறேன் காரணம் என்னன்னா திராவிடத்துடைய கருத்தில் நீங்க இந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு தோத்து கிடக்குதுங்கிறது அந்த ஒரு சாட்சியா இருக்கும் அதுதான் நான் பாக்கிறேன் இல்ல சிலைகளுக்கு வளர்த்துவதோ மாலை அணிவிக்கிறதோ தமிழ் தேசியவாதிகளும் பண்றீங்களா நாங்க பண்றோம் நாங்க சிலை வழிபாட்டு முட்டாள்தனம்னு சொல்லலாம் சரி சிலை வழிபாட்டு முட்டாள்தனம்னு சொன்ன திராவிட இயக்கம் சிலையை பிள்ளையா இரு சிலையை போயிட்டு உடைக்க திராவிட இயக்கம் அதே தான் முரணாக இருக்குது அதான் பிரச்சனை சிலை வந்து தவறு சிலை வழிபாட்டு தவறு எங்க முருகனுக்கு மாலை போட்டு சாமி கும்புறதுக்கும் ராமசாமிக்கு சாமி போட்டுக்கும் என்னங்க வித்தியாசம் ராமருக்கு கோயில் கட்டுறதுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம் ஒண்ணுதானுங்க அந்த பக்தர்கள் அந்த பக்த கோயில் கட்டுறாங்க இந்த பக்தர்கள் இந்த சாமிக்கு கோயில் கட்டுறாங்க அவ்வளோதான விஷயம் இல்ல பெரியாரே கலைஞருக்கு செலவு தெரியல நான் என்ன சொல்றேன் சிலை நீங்க பெரியாரை பத்தி பேசணும்னா அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிய நம்பர் இந்த பக்கம் உன்ன ஆமாம் பாரு இந்த பக்கம் இல்லையம்பாரு அப்படிதான் அவர் பேசியிருக்காரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழை போற்றியும் அவர் இடத்துல பேசிருப்பாரு தமிழை தாழ்த்தியும் ஒரு இடத்துல பேசிருப்பாரு இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு இப்போ நீங்க கலைஞரை புகழ்ந்த ஒரு இடத்துல பதிவு பண்ணிருப்பாரு கலைஞர் கேவலமாகவும் ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்காரு அண்ணா துறையை இடத்துல பதிவு பண்ணிருக்காரு அண்ணா துறையை கேவலமாகவும் பதிவு பண்ணிருப்பாரு திரும்ப புகழ்ந்து பதிவு பண்ணிருக்காரு ஸோ மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு நபர் அவரோட வேர்ட்ஸுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது இவ்வளவுதான் விஷயம் தமிழையும் தமிழர்களையும் பெரியார் இழிவுபடுத்தல அப்படி இழிவுபடுத்தல அந்த கண்ட் நீங்க முழுமையா பாக்கலையோ நீங்க பாருங்க நீங்க பாருங்க நம்ம நம்ம மக்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்த போது தமிழ் தமிழர்கள் இப்படி இருந்தாங்கன்றதை சுட்டிக்காட்டி பேசிருக்காங்க காட்டு அதாவது காட்டுமிராண்டியார்களே எனக்கு புரியல எனக்கு தமிழர்கள் எந்த காலத்துல காலகட்டத்துல காட்டுமுறைன்னு இருந்தாங்க சொல்லுங்க இல்ல வரலாற்றுல அவர் பேசுனது அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர தமிழ் சனிங்கிறாரு சனியன்னா வாயில வராது யாருக்கும் நீங்க தமிழ் மீதே விமர்சனம் கூட வைக்கலாம் சனிங்கிற வார்த்தைல அவ்வளவு எளிமையாக வந்து விடாது அடுத்து வந்து ரொம்ப தரக்குறைவா தமிழர்களை வந்து இந்த மகன்கள் எல்லாம் பேசிருக்காரு அவர் ஆடியோலாம் கூட இருக்கு தேவையான ஒன்னும் ப்ரூஃப் போட்டுக்கோங்க நீங்களும் அளவுக்கு இருக்கு அப்ப அவர் தமிழை இழிவுபடுத்தி பேசினார் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசினாருங்கிறதுல மாற்றுக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தமிழும் தமிழரும்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தோட ஒரிஜினல் பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் என் காட்டும் ராண்டி மொழின்னு வந்த ஒரு புத்தகம் அது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்தனால தமிழும் தமிழரும்னு ஒரு புத்தகமா மாத்திட்டாங்க அது ரைட்டப்பெல்லாம் அவர் தான் எழுது அவரோட கைப்பட எழுதுனது அந்த புக்கை எல்லா தமிழர்களும் வாங்கி படிங்க வீட்ல இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தோணும் இந்த அளவுக்கு ஒரு நபர் வந்து தமிழை வெறுத்து அப்படின்னு தமிழர் அடையாளத்தை முழுக்க முழுக்க வெறுத்தவர் இவர் தமிழர் என்று சொன்னால் அவருக்கு வாய்க்கு சுலுக்கிக்கும் அதனால தான் அவர் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட விஷயத்துக்கு தமிழர் தமிழரும் பாரு தமிழனுக்கு அறிவு இல்ல தமிழை முட்டாள் திராவிடனும் தான் சொல்றீங்க திராவிடனுக்கு அறிவு கட்டவங்க அவன் திராவிடம் முட்டா போய்ங்க அவன் திராவிட தமிழை வராது வாயில தமிழை அப்படியே பேசி பழகியவர் பெரியார் அப்படியே பேசி பழகியவர் வந்ததான் நடவடிக்கை யாரா நாகரிகமான நடவடிக்கை எங்கள் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா செத்து போனவுடனே போடுன்னார் அவரு அவ்வளோதானே அதே இறந்து போனார் மறைந்து போனார் அதெல்லாம் எதுக்கு அதான் எதுக்கு நினைவஞ்சலின்னு சொல்றீங்க செத்த தினம் போடுங்க நூற்றாண்டு இன்னைக்கு இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் அதே இருபத்தி ஒராம் நூற்றாண்டு தமிழ் புலவர்கள் யாரு வந்து இந்த மாதிரி அவற் சொற்களை பேசிக் கொண்டிருந்தார்கள் தமிழ் அறிஞர்கள் யார் பேசிட்டு இருந்தாங்க தமிழ் தலைவர்கள் யாரு காமராஜர் இவங்கெல்லாம் அந்த பக்கத்துல வாழ்ந்தவங்க தான் அதே காலகட்டம் தான் யாரு காமராஜர் அந்த மாதிரிதான் பேசியிருக்கா பக்தவாச்சலம் ஏதாவது பேசிருக்காரா அப்போ இப்போ ஈவே அந்த மாதிரி பேசியிருக்காருன்னா அவர் அடிப்படையில் ஒரு நாகீகமற்ற நபராகத்தான் வாழ்ந்தார் அவர் நாகரிகம் அவருக்கு பேச தெரியாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை ஒரு நீங்கள் கேட்கட்டாங்க கூட ஒரு அஞ்சு ரூபா கேட்பாரு கேட்பாரு காசு கேட்பாரு இதுல இது என்ன மாதிரியான ஒரு சமூக சேவைன்னு எனக்கு புரியல இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ அறுநூறு கோடிக்கு மேலே ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எப்படி வந்திருக்கும் எதனால் வந்திருக்கும் அப்போ அது ஒரு அது ஒரு நிறுவனம் அவ்வளோதான் அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு பூங்கா மாதிரி அதை கட்டி ஒரு பெரிய சிலை வச்சு அது ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கி அது மூலிமா அவங்க அவங்க கருத்தியலை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க பட் அது வந்து அவங்க கருத்தியிலேயே வந்து பேக் ஃபயர் தான் ஆ ஆயிக்கிருக்கோம் ஆக்கும் நீங்கள் வேணா சிலை வச்சு பாருங்க அது அது அவருடைய பிம்பம் இங்கே பாருங்க ஒரு கருத்தியல் ரீதியாகத்தான் ஒருவரை நீங்கள் கட்டமைக்க முடியும் கருத்தியலை நீங்கள் அங்கே கோட்டை விட்டுட்டு நீங்கள் என்ன பெரிய சிலை வச்சாலும் அந்த அதெல்லாம் நெனைச்சி நிற்காது அது ஒரு மக்களால் மதிக்கப்படாது அது ஒரு சும்மா ஒரு சிலை அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அப்படிதான் நடக்க போகுது நாளைக்கு அவன் கட்டும் பொழுதும் அதுதான் நடக்க போகுது ஏன்னா சிலை வழிபாட்டுக்கு எதிராக பேசி ஒரு நபருக்கு நீங்க இவ்வளவு பெரிய செலை வச்சீங்கன்னா ஹைப்போகிரசி என்னன்னு பார்த்துக்கோங்க அதுக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கோங்க இதுதான் நடக்குது நன்றி திரு திருபாரிசாலன் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசிய பேசியமைக்கு நன்றி கண்டிப்பா ரொம்ப நன்றி